வணக்கம். நான் உங்கள் அனிச்சம் கனிமொழி. மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் சார்பாக ஆன்லைன்ல ஒரு யோகா குறித்த ஒரு பயிற்சி அரங்கம் சமீபத்துல நடந்திருக்கு. அந்த பயிற்சி அரங்கம் ஹிந்தி மொழியில நடத்தப்பட்ட போது தமிழகத்திலிருந்து பங்கு பெற்றவங்க ஆங்கிலத்துல நடத்தும்படி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கையை மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தினுடைய செயலாளர் திரு வைத்யா ராஜேஷ் அவர்கள் நிராகரித்ததோடு தனக்கு ஆங்கிலம் தெரியாது, ஆங்கிலம் சரியா வராது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லி இருக்கிறார். அதாவது பல மொழிகள் பேசுகின்ற இந்திய ஒன்றியத்தினுடைய பொது மொழியாக அறியப்படுகின்ற ஆங்கிலம் தனக்கு தெரியாது, சரியா வராது அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு நபர் ஐஏஎஸ் தேர்வுல பாஸ் பண்ணி கேபினட் மினிஸ்ட்ரியோட செக்ரட்டரி ஆகிற அளவுக்கு வளர்ந்து நிற்கும் பொழுது இங்க தமிழகத்துல மட்டும் தமிழை மட்டும் படிச்சா போதாது, ஆங்கிலம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதாது, மூன்றாவதாக நீங்கள் ஹிந்தியையும் கற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு இனிமே வாழ்க்கையே இருக்க போகுது, சாப்பாடு கிடைக்க போகுது, அடுத்து ஹிந்தி படிச்சாதான் இனிமே கல்யாணமே ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலையை கூட கொண்டு வந்துருவாங்க போல. அங்க இருக்கிறவங்களெல்லாம் வெறும் அவர்களுடைய ஹிந்திங்கிற தாய்மொழியை வச்சுக்கிட்டு மட்டும் இவ்வளவு தூரம் வளரும் பொழுது இந்த தமிழை மட்டும் வச்சுக்கிட்டு மிகப்பெரிய உச்சத்தை எட்டி இருப்பவர்கள் எல்லாம் முன்னுதாரணமாக இருக்கும் பொழுது ஏன் இவர்கள் இந்த பொய் பிரச்சாரத்தை தமிழகத்திலே முன்னெடுக்கிறார்கள்? சிந்திப்போம்.